ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மதியான வேளையிலும் ஜெபிக்கும்படியாக இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இப்போதும் நாம் ஜெபிக்கிற நேரம் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா ஹல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் ஸ்தோத்திரம் 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 எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த பகல் வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய கிருபையை எங்களுக்கு தருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கும்படியான வார்த்தைகளை தருகிறவர் ஜெபிக்கும்படியான பாரத்தை தருகிறவர் விசேஷமாக நாங்கள் பண்ணுகிற ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறவர் நீர் எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்துவதாக நீரே எங்களை ஆளுகை செய்யும் அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா ஒரு பாடலை நான் பாடி தொடர்ந்து ஜெபிப்போம் ஹல்லேலூயா என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் அப்போதேன் துக்கம் மறப்பேன் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா ஆனால் ஜெபிக்க கிருபை தருகிறவர் நீர் ஹல்லேலூயா உம்முடைய ஒத்தாசையை பெறும்படியாக ஜெபிக்கும்படியான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே இந்த ஜெப வேளையின் முதற் பகுதியிலே ஜெபிப்பதற்கான உம்முடைய கிருபையை நீர் தாரும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 விண்ணப்பத்தின் ஆவியையும் வேண்டுதலின் ஆவியையும் ஊற்றுகிறவரே மன்றாடி ஜெபிக்க கிருபை தருவீராக கருத்தாய் ஜெபிக்க கிருபை தருவீராக ஆவிக்குள்ளாக ஜெபிக்க கிருபை தருவீராக அப்பா பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருபை தருவீராக தடையின்றி ஜெபிக்க கிருபை தருவீராக ஒருமனதோடு ஜெபிக்க கிருபை தருவீராக ஊக்கமாய் ஜெபிக்க கிருபை தருவீராக ஆவிக்குள்ளாக ஜெபிக்க கிருபை தருவீராக கருத்தோடு விண்ணப்பிக்க நீர் கிருபை தருவீராக உம்முடைய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஹல்லேலூயா 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 மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஹல்லேலூயா
நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஊக்கமாக ஜெபிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மார்க்கு 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அருமையான வேத வசனம். இதே போல இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷம் 18:19 வசனம், அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை தூண்டத்தக்கதான அருமையான வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ரெண்டு வசன பகுதியை தான் நாம் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்டோம். பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டுமாம், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே உண்டாகும். நம்ம எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ, பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அளவில் அந்த காரியம் அது நடக்கும், உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை இல்லாமல் இருந்தால் கூட அது உண்டாகி விடுமா? எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்து மத்தேயு 18:19 நாம் வாசித்த பகுதியில், அந்த பூமியிலே ரெண்டு பேராவது ஒருமனப்பட்டு வேண்டுதல் செய்ய வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம், விசுவாசித்து வேண்டிக் கொள்ளணும், அப்போ பெற்றுக்கொள்ளுவோம், அது நமக்கு உண்டாகும். அடுத்த பகுதியில் சொல்லியிருக்குது, ஒரு மனதோடு வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒரு மனம். நாம் இப்போது பல இடங்களில் இருந்து தான் இந்த ஜபத்தை நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு மனம் என்பது எப்படி உண்டாகும்? இந்த நீங்கள் இந்த ஹெவன் டிவி வாயிலாக இந்த ஜபத்தை கேட்கும்போது, அந்த குறிப்புகளை கேட்கும்போது, அதோடு இணைந்து அந்த பாரத்தோடு ஜெபிக்கும்போது, விசேஷமாக நம்மை ஒருமுகப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால், நம்ம எங்கே இருந்தாலும் எல்லா இடத்தையும் நிரப்பி, எல்லா இருதயங்களையும் நிரப்பி ஆளுகை செய்கிற ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறபடினால் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிடுவார். அவர் ஒருமனப்படுத்தி விடுவார். அந்த ஒருமனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து அமர்ந்து ஜெபிப்போமானால் மிகவும் பெரிய ஒரு வெற்றியை நாம் காண முடியும். அப்போ இந்த நாளின் இந்த தியானத்தின்படி, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், அப்போது அது நமக்கு உண்டாகும். ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும், அப்போது அது நமக்கு உண்டாகும். இப்போது நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், ஒரு மனதோடு. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தை ஜெபித்துவிட்டு தொடர்ந்து இந்த நாளின் மன்றாட்டு பகுதிக்குள் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம். அப்பா, இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தேகங்கள் வருகிறது, தயக்கம் வருகிறது, சோர்வு வருகிறது. ஆனால் இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் சொல்லப்படுகிற குறிப்புகளை வைத்து நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். அப்பா, எனக்கு அந்த கிருபையை தாரும். ஆவியானவரே, என்னில் விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணும். அந்த பிள்ளையுடைய தகப்பன் சொன்னது போல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாரே, அதுபோல நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசத்தெல்லாம் நீக்கி போடுங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. உங்க வசனத்தினால், உங்க ஆவியினால் எங்களில் விசுவாசம் பெருகுவதாக அப்பா. அப்படியே ஒருமனமாய் ஜெபிக்க கிருபை தாரும். சில பிள்ளைகள் தனியாய் உட்கார்ந்து இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜெபித்து கூட அதனோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒருமனதை கட்டளையிடுவீராக. ஏராளமான பேர் சேர்ந்து துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது கிருபை பெருகுமே, அதுதான் வேணும் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக தான் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஒருமுகப்படுத்துவீராக. விசுவாசத்தோடும் ஒருமனதோடும் நாங்கள் ஜெபித்து எங்கள் காரியங்கள், நாங்கள் விண்ணப்பிக்கிறவைகள் உம்முடைய நாமத்தினால் உண்டாகும்படி நீர் கட்டளையிடப் போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இப்போது முதலாவதாக நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளுகைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீ தந்த ஒரு அருமையான இந்திய தேசத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதில் எங்களை நீர் பிரஜைகளாக வைத்திருக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆளும்படி நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆளுகிறவர்களுக்கு உம்முடைய கிருபையை நீர் கொடுப்பீராக அப்பா. நீர் பரம ஆளுகை உடையவர் அல்லவா? நீர் பரம ஆளுகை உடையவர் அல்லவா தகப்பனே? உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவர், மனுஷருடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவர் என்று நாங்கள் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோமே. நீர் இன்னும் ஆளுகை செய்கிறவர், நீர் இன்னும் ஆளுகை செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆளுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை நீர் கட்டளையிடும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் உண்டாவதாக. இந்த தேசத்தை எப்படி உமக்குள்ளாக வளர்த்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஆசீர்வாதமான வழியில் நடத்த வேண்டும் என்று அப்பா வழிகாட்டுதல்களை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்பா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் இந்திய தேசத்திலே செய்யப்படுவதாக, ஆளுகிறவர்கள் மூலமாக செய்யப்படுவதாக அப்பா. இந்த தேசத்துக்காய் நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள் ஆளுகிறவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் குடிகள் சந்தோஷத்தோடு வாழும்படியாக, மகிழ்ச்சியோடு வாழும்படியாக அப்பா, வசதி உள்ளவர்களாக அப்பா வாழும்படியாக நீர் அவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல்களை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உண்டாவதாக. எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை உண்டாவதாக, தேவ கிருபை உண்டாவதாக, தேவ வழிநடத்துதல்கள் உண்டாவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் சீர்கெட்டு போகாத படிக்கு, குறைவு பட்டு போகாத படிக்கு, விழுந்து போகாத படிக்கு, தூக்கி நிறுத்தும் படிக்கு ஆவியானவர் இந்த நாட்களில் உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இவ்விதமான குறைகளை கொண்டு வருகிற, இழப்புகள் கஷ்டங்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய அனைத்து கிரியைகளும் முற்றிலுமாய் அகன்று போகட்டும். எங்கள் தேசத்திலே தேவனுடைய ஆளுகை நிறைவாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, நீருமுடைய கிரியை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை விளங்கட்டும், கிருபை விளங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாவல் தந்து நடத்துவீராக. தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலே ஆளுகிறவர்கள் மூலமாக தேவன் பெரிய நன்மைகளை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாடாளும் தலைவரை நாடூரும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். நாடாளும் தலைவர்களை நாள்தூறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. அடுத்ததாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே விசேஷமாக இந்த நாளில் சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே நீ தருகிற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசம் எங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே அப்பா. சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நேரத்திலே எங்கள் விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் கிருபையா இறங்குவீராக. பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே.
கர்ப்பத்திலே உருவாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே, கருக்களிலே இருக்கிற சின்ன சின்ன சிறு சிசுக்களை உம்முடைய பாதுகாவலுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கற்பம் விழுதலும் மலடுமும் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொன்னீரே கத்தாவே. அப்பா, உம்முடைய கிருபை விளங்குவதாக, கிருபை விளங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகளுக்கு நீர் உம்முடைய பாதுகாவல் தர வேண்டுமே, தர வேண்டுமே, தர வேண்டுமே அப்பா. கருவிலே பெண் குழந்தை என்றால் அழிக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிற சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவீராக. எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்ட கிரியைகளை நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரு கலைப்புகள் அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். கர்ப்பம் விழுதல் அகன்று போகட்டும். ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சிசுக்களுக்கு உடைய பாதுகாவல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகளுக்கு நீ நல்ல பாதுகாவலை தாரும் ஆண்டவரே. புதிய உலகின் இந்த சூழலிலே இந்த பிள்ளைகள் தங்களை அடாப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை இந்த குழந்தைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் வளர்ந்து பெருகும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் அகன்று போவதாக. கடத்தல்கள் மாறி போகட்டும். குழந்தைகளை கடத்துகிற அந்த நிலைமைகளை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எல்லா குழந்தைக்கும் நீருடைய பாதுகாவல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிரியை உண்டாவதாக, பாதுகாவல் உண்டாவதாக. நீர் அவர்களுக்காகவும் தேவ தேவ தூதர்களை நியமித்திருக்கிறீர் அல்லவா. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்கள் குழந்தைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை உண்டாவதாக. ஞானத்தினால் நிரப்பி வளரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாய் நீர் பிள்ளைகளை மறைத்து கொள்ளும். அந்த குழந்தைகளை வளர்க்க அப்பா ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை நீ தந்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குழந்தைகள் பிறந்த போது சில தாய்மார் மறித்து விடுகிறார்கள். இந்த பரிதாப நிலைமைகள் இல்லாதபடிக்கு அப்பா அந்த குழந்தைக்கு அரவணைத்து நடத்தக்கூடிய அன்பாய் அணைத்து கொள்ளக்கூடிய தாயை கத்தத்தாரும், தகப்பனை கத்த தந்து நடத்தும். அவர்களுக்கெல்லாம் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ரே மலகத்தன ஷமலரந்தலனமா தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். வழி நடத்துதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு குழந்தை பாதுகாக்கப்படும் படிக்கு எத்தனை முறை தெய்வ தூதர்களை கொண்டு அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை கொண்டு அந்த பெற்றோருக்கு உணர்த்தி நடத்தினீரே. எங்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படும் படிக்கு எங்கள் பெற்றோருக்கு உணர்த்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும் அப்பா. குழந்தைகளுக்கு விரோதமான செயல்கள், பலாத்காரங்கள், கொலை செய்யப்படுகிற நிலைமைகள் அப்பா, அவர்களை கடத்தி சென்று பிச்சை எடுக்க வைக்கிற சூழ்நிலைகள் இதையெல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே. குழந்தைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சரி விகித உணர்வு உணவுகளை கொடுங்க. பேலன்ஸ் டயட் அவர்களுக்கு வேணும் ஆண்டவரே. மால் நியூட்ரிஷன் குழந்தைகளுக்கெல்லாம் உம்முடைய கிருபை உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பொருளாதார சூழ்நிலைகளின் நிமித்தமும் அவர்களை சரியாக வளர்த்தெடுக்க ஆட்கள் இல்லாதது நிமித்தமும் பிள்ளைகள் சரீரத்திலே பலனிழந்து குறைவுற்றவர்களாக இருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய கிருபையை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பீராக. குழந்தைகள் வளர்ந்து, பிள்ளைகள் வளர்ந்து உமக்குள்ளாய் பலன் கொண்டு எழும்பும்படி உதவி செய்வீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய மனநிலையில் பாதிப்புகள் வராத வண்ணம் சமாதானத்தோடு அவர்கள் வளர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா. அவர்களுடைய குடும்ப சூழலிலே தேவனுடைய ஆளுகை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே உம்முடைய கிரியை உண்டாகட்ட அப்பா. பெற்றோருக்குள்ள நல்ல உறவை கத்தற்கொடும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர. சிங்கிள் பேரண்ட்னால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவா இரும் ஆண்டவரே. நீர் ஆறுதலா இரும் அப்பா. அந்த பிள்ளைகளும் உமக்குள்ளாய் வளர்ந்து அவர்களும் ஒரு நல்ல ஆண்டவரே எதிர்காலத்தை கண்டு கொள்ள கத்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் மீது உம்முடைய கரத்தை வைப்பீராக. அந்நாளில் நான் மறுபடியும் சிறுவர் மேல் கரங்களை வைப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய தீர்க்க தரிசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் மீது மறுபடியும் கரங்களை வைப்பீராக. சாமுவேலை போன்ற பிள்ளைகள் எழும்புவார்களாக தகப்பனே. அப்பா, உம்முடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எழும்புவார்களாக அப்பா. எங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்க எழுப்பும் ஆண்டவரே. எழுப்பும் அப்பா, எழுப்பும் அப்பா. சின்ன பிள்ளைகளை பாவங்கள் அதிகமாய் கவ்விக் கொள்ளுகிறது.
அவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வேண்டுமே, விடுவிக்க வேண்டுமே. பாவங்களுக்கு உட்படாதபடி எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எதற்கும் அடிமைப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. கண்ணின் காட்சிகளுக்கும் பலவிதமான போதைகளை ருசிக்கிற ஒரு சூழ்நிலையிலும் அவர் வந்திருக்கிறார்கள் அப்பா. நீர் அந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பீராக. அந்த சிறு பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை கூடும் இன்னதென்று அறியும் முன்பதாகவே பாவத்தில் மூழ்கி விடுகிறார்கள் கத்தாவே. அவர்களை பாதுகாக்க வேண்டுமே, பாதுகாக்க வேண்டுமே. நீ தூக்கி எடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் அப்பா. குழந்தை தொழிலாளர்களுக்கு உம்முடைய இரக்கம் உண்டாக வேண்டுமே அப்பா. ஸ்தோத்திரம். சுரங்கங்களிலும் ஆண்டவரே, செங்கல் சூளைகள் இது போன்ற பல தொழிற்சாலைகளிலும் கூட குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டுக்கொள்ளும். தங்கள் கஷ்டத்தின் நிமித்தம் உணவுக்காகவும் ஆண்டவரே, கல்விக்காகவும் அடிமைப்பட்டு அவர்கள் இவ்விதமான வேலையை செய்கிறார்கள். இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு ஒரு மீட்பை கொடும் ஆண்டவரே. இந்த மழலை செல்வங்களுக்கு உம்முடைய இரக்கம் உண்டாக நீர் கட்டளை இடுவீராக. இவ்விதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குழந்தை பருவத்திலே அவர்கள் எப்படி சந்தோஷமாய் வாழ வேண்டுமோ, எப்படி வளர்ந்து வர வேண்டுமோ, அதற்கு அனுகூலமான சூழ்நிலைகளை குடும்பங்களிலே கத்தர் கொடுக்க வேண்டுமே, கல்வி நிலையங்களிலே கொடுக்க வேண்டுமே, வாழுகிற சமுதாயத்தில் கொடுக்க வேண்டுமே. நல்ல பாதுகாவல் தருவீராக, பாதுகாவல் தருவீராக, பாதுகாவல் தருவீராக. அவர்களை தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்த நினைக்கிற அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பிள்ளைகளை நீர் விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பலாத்காரங்கள், கற்பழிப்புகள் இப்படிப்பட்டவைகளும் இந்த குழந்தைகளுக்கு நடக்கிறதே அப்பா. அந்த சிறு பிள்ளைகள், இந்த வளர்ந்து வரும் பிள்ளைகளை அப்படிப்பட்ட தீமைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாப்பீராக, விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவருடைய கிருபை, கிருபை, கிருபையின் செட்டை எங்கள் பிள்ளைகள் மேலே விரிக்கப்படட்டும் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் எங்கள் எல்லா சிறு குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய மனநிலையிலே உம்முடைய பாதுகாவல் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திர. சின்ன விஷயங்களுக்கு அதிகமாய் டென்ஷன் ஆகி விடுகிறார்கள். தற்கொலை தான் முடிவு என்று விடுகிறார்களே அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனத்தெளிவை கொடுப்பீராக, மனத்தெளிவை கொடுப்பீராக. உம்முடைய கிருபை நீர் பிள்ளைகளுக்கு கட்டளை இடும் ஆண்டவரே. உங்க கிருபை இருந்தா எங்க பிள்ளைங்க உங்களுக்குள்ளாக நிலைநிறு அப்பா, பாதுகாக்கப்படுவார்கள் அப்பா. அந்த மனநிலையிலே அப்பா உம்முடைய பாதுகாவலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை கட்டளையிடும். நல்ல திடன் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, தங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளத்தக்க திராணி உள்ளவர்களாக அவர்களை மாற்றிவிடும் அப்பா. மாற்றிவிடும். கிருபையை தந்து நடத்தும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்பட்டு எழும்பட்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்வுக்குள் வரட்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவிக்குள்ளாகி ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும் ஆண்டவரே. எங்கள் சிறு பிள்ளைகளை எல்லாமுடைய சமூகத்தில் எங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் நடத்தும். கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போதும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் முற்றிலும் மாறும்படியாக, இந்த விலைவாசி ஏற்றம் அது கட்டுப்படுத்தப்படும்படியாக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திலே ஆண்டவர் இந்த கொள்ளை நோயினுடைய இந்த தாக்கங்கள், இந்த கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் அகன்று போகட்டும் அப்பா. ஒரு விடுதலை நீ தருவீராக. உம்முடைய கிரியை நீ செய்வீராக. பட்டயத்திலே உரையை, பட்டயத்தை உரையிலே போடு என்று தூதனுக்கு, சங்கார தூதனுக்கு நீ கட்டளையிட்ட போது அது அப்படியே நடந்தது. அப்படியே வாதை நிறுத்தப்பட்ட ஆண்டவரே. அந்த கிரியை இந்த நாளில் நடப்பதாக. விசேஷமாக விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது தகப்பனே அப்பா. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் மிகவும் பாதிக்கப்படுகிறதை கர்த்தர் காண்கிறீர் அப்பா. எங்கள் தேசத்தின் மீது உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுவீராக, நீட்டுவீராக, நீட்டுவீராக. அப்பம் என்னும் ஆதரவு கோல் முறிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நீர் என்ன எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு, எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய கிருபையை நீர் பெருக பண்ணி நன்மைகளினால் நிரப்பும் அப்பா. விளைச்சல்களை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. விளைவிக்க படுகிற பொருட்கள் அப்பா, அது எங்கள் தேச மக்களுக்கு போதுமானதாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உதவி செய்வீராக. விலை ஏற்றங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு சமாதானமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்பா நீர் தந்து தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இப்போதும் நாம் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காகவும் இதன் மூலம் நடக்கிற நேபாள் ஊழியத்துக்காகவும் நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏராளமான பேர் இதன் மூலமாக உமக்குள்ளாக வளரும்படி, அப்பா உம்மை கண்டு கொள்ளாதவர்கள் உம்மை கண்டு கொள்ளும்படி, உம்முடைய அன்பை ருசிக்கும்படி, உம்மை நேசிக்கும்படி அப்பா இந்த ஊழியத்தை நீர் இன்னும் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகவும், பக்தி விருத்தி உண்டாகும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் எல்லா அனுகூலங்களையும் தந்து நடத்தும். விசேஷமாக இந்த ஹெவன் டிவி அலுவலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அலுவலகத்தை ஆசீர்வதியும், அதில் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நன்மைகளை நான் நிரப்பும். விசேஷமாக நல்ல உட்கட்டமைப்போடு கூடிய வசதியுள்ள ஆண்டவரே, இதற்கான எல்லா நன்மைகளையும் கர்த்த தந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன தேவை என்று, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த ஊழியம் மேம்பட்டு இன்னும் வளர என்னென்ன அனுகூலங்கள் வேண்டும் என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும் அப்பா. நேபாள் ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், செய்யப்படுகிற நற்கிரியை ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் என்னெல்லாம் கிரியைகள் உம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்களோ அதையெல்லாம் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணும், அனுகூலம் செய்யும் அப்பா. இதற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், இன்னும் செயல்படுகிறவர்கள் அநேகரை எழுப்பி தாரும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை முற்றிலுமாய் பொறுப்பாய் நின்று செய்கிற அருமையான தேவதாசருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய யாத்திரைகளிலெல்லாம் உம்முடைய பாதுகாவல் தாரும் ஆண்டவரே. சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மைகளை தந்து நடத்தும். இந்த ஊழியத்தை இன்னும் மேம்பட செய்ய அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். இன்னும் உம்முடைய திட்டங்களை உம்முடைய மகனுக்கு நீர் கொடுத்து இந்த ஊழியங்களை இன்னும் செய்ய நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தும். உம்முடைய இரத்தத்தின் மறைவுக்குள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விரோதமான பிசாசின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள் எல்லாம் முற்றிலுமாய் அகன்று போகட்டும். தேவனுடைய பிரசன்னம் பிரகாசமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகிமையான கர்த்தர் மகிமையான கிரியைகளை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபித்திருக்கிறோம், அவைகள் உண்டாகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க நீர் தந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப வேளையை வாஞ்சித்து உம்முடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மைகளை தாரும், பொருளாதார நன்மைகளை தாரும், கடன் பாரங்களை மாற்றும் அப்பா. யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீர் உம்முடைய நன்மையை கொடுத்து புத்திர பாக்கிய ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழப்பண்ணும். இந்த நாளில் விசேஷமாக நாங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் கொடும். யார் யாருடைய வீடுகளிலே சிறு பிள்ளைகள் பலவீனமாய் சுகம் இல்லாமல் கஷ்டத்தின் நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை தூக்கி விடுமாண்டவரே. சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி யவீருடைய பிள்ளையை நீர் உயிர்ப்பித்து கொடுத்தீரே அந்த தேவன். இந்த நாளிலே இந்த வீடுகளிலே யார் யார் எந்தெந்த குழந்தைகள் பலவீனமாய் கஷ்டங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் கரங்களை பிடித்து தூக்கி எழுப்பி விடுகிறபடினால் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி நீ செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. தேவ சமாதானம், தேவ கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்தட்டும். நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காலை முதல் அதிமாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமது அன்புக்கு என்ன சொல்லுவேன்.